கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். ட்ரீம் லெவன் ஆப்ல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணலாம், எந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணா வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரீம் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணி புதுசாக விளையாட வரவங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, மெகா கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது தான். மெகா கான்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் விளையாடுற ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தோன்னா 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கான்டெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். என்ட்ரியை பார்த்தோன்னா 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நம்ம என்ன தான் கரெக்டான டீம் செலக்ட் பண்ணியிருந்தாலும் மேட்சோட எண்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கிற ஒரு பாயிண்ட்டை விட நம்ம 8-10 பாயிண்ட் தான் கம்மியாக வாங்கியிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவரு 50 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருப்பாரு, ஆனா நம்ம 50 ரூபாய் மட்டும் தான் வின் பண்ணிருப்போம். சோ இந்த மெகா கான்டெஸ்ட் ரொம்பவே ரிஸ்கியான ஒன்னு. அடுத்ததா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி பாக்கலாம். இந்த கான்டெஸ்ட் ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி ஒரு கான்டெஸ்ட். இதுல 50-50 சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் எடுத்துக்கலாம். இந்த மேட்ச்ல நீங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர் இந்த மூணு பேரையும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல விராட் கோலியா கேப்டனாகவும் டேவிட் வார்னரை வைஸ் கேப்டனாகவும் வச்சிருக்கீங்க. உங்களோட ஆப்போனண்டா இருக்கிறவரும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, டேவிட் வார்னரை செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் டேவிட் வார்னரை வைஸ் கேப்டனாகவும் வச்சிருக்காரு. சப்போஸ் விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணாம ரோஹித் சர்மா அவரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்க பண்ண சின்ன மிஸ்டேக்னால இந்த மேட்ச்ல நீங்க தோத்துருவீங்க. சோ இதுலயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. ட்ரீம் லெவல்ல வின் பண்றதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ் உள்ள கான்டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 10 பேர் விளையாடுற கான்டெஸ்ட் தான். இதுல மொதல் 5 இடத்துல நீங்க வந்தாலே நீங்க கொடுத்த இன்ட்ரியை விட டபுளா உங்களுக்கு கிடைக்குது. இதுல மொத்தம் 4 கான்டெஸ்ட் இருக்கு. இதுல 60 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சை எடுத்துக்கலாம். இந்த மேட்ச்ல நீங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர் இந்த மூணு பேரையும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. விராட் கோலியை கேப்டனா வச்சிருக்கீங்க. இந்த கான்டெஸ்ட்ல இருக்கிற 10 பேர்ல மினிமம் 4-5 பேராவது விராட் கோலியை கண்டிப்பா கேப்டனா வச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்ல விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க மொதல் 5 ஸ்பாட்டுக்கு ஈஸியா போயிடுவீங்க. சப்போஸ் இந்த மேட்ச்ல விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க 5 இல்லைன்னா 6 ஸ்பாட் தான் இருப்பீங்க. உங்களுடைய வைஸ் கேப்டன் இல்லைன்னா அதர் பிளேயர்ஸ் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்தாலே நீங்க மொதல் 5 ஸ்பாட்டுக்குள்ள போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சோ இந்த 10 பேர் விளையாடுற மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணா நீங்க வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்ததா டீம் செலக்ஷன் பத்தி பாக்கலாம். டீம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டையும் வெதர் கண்டிஷனையும் பாக்குறது ரொம்பவே முக்கியம். பிச்சை பார்த்தோம்னா நல்ல கிரீன் டாப் உள்ள ஒரு விக்கெட்டாகவும், வெதர் கண்டிஷன் பார்த்தோன்னா கிளவுடியாகவும் இருந்துச்சுன்னா நம்பி ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிட்ட போகலாம். இதுவே இந்தியன் சப்கான்டினென்டில் நடக்கிற மேட்சாக இருந்தாலும் பிச் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லிமிட்டட் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு விக்கெட் இல்லாமல் இருந்தா கூட டெத் ஓவர்ஸில் வந்து பவுலிங் போடும்போது ஓவருக்கு 10-15 ரன் கொடுத்தா கூட மினிமம் 2-3 விக்கெட் எடுப்பாங்க. அடுத்ததா நம்ம பேட்ஸ்மென்ஸ் பத்தி பார்க்கலாம். நல்ல ஃபிளாக் பிச்சா இருந்துச்சுன்னா மேக்ஸிமமா 5 பேட்ஸ்மென்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அவங்க எடுக்கிற பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் தான் எடுப்பாங்க. இது T20க்கு ஒரு அளவுக்கு செட் ஆகலாம். ஆனா 50 ஓவர் மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவது இருக்கணும். அடுத்ததா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங் பவுலிங்லயும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்லயாவது பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருவாங்க. ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணும் போது நீங்க பார்க்க வேண்டிய 2 விஷயம். ஒன்னு, பேட்டிங்ல அவங்க என்ன ஆர்டர் இறங்குவாங்கன்னு. இன்னொன்னு, அவங்க எத்தனை ஓவர்ஸ் பவுலிங் போடுவாங்கன்னு. பேட்டிங்ல டாப் ஆர்டர் இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல விளையாடிடுவாங்க. பவுலிங்ல மினிமம் 6-8 ஓவர் பவுலிங் போட்டுருவாங்க. அப்படியான ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம டீம்ல செலக்ட் பண்ணலாம். அடுத்ததா விக்கெட் கீப்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். ட்ரீம் லெவன்ல இப்போ 1-4 பிளேயர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீம்ல விளையாடுற விக்கெட் கீப்பர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர்ஸ் 2 கேட்ச், 1 ஸ்டம்பிங், 1 ரன் அவுட் பண்ணாலே ஈஸியா 18 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இவங்க நமக்கு பேட்டிங்ல பாயிண்ட்ஸ் கொடுக்காம இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்ல கண்டிப்பா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கேப்டன் டிசைட் பண்றதுதான். 10 பேர் விளையாடுற கான்டெஸ்ட்ல நம்ம டிஃபரெண்டான பிளேயரை கேப்டனா வைக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா விளையாடுற மேட்ச்ல மேக்ஸிமம் பிளேயர்ஸ் விராட் கோலி இல்லைன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டனா வைப்பாங்க. நம்மளும் விராட் கோலி இல்லைன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டனா வைக்கணும். நம்ம எல்லாரும் மாதிரி யோசிக்காம டிஃபரெண்டான பிளேயரை கேப்டனா வச்சு அவரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருவோம். ஆனா அவர் ரொம்ப மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நம்ம 10th இடத்துக்கு போயிருவோம். நம்மளோட முக்கியமான ஏம் மொதல் இடத்துக்கு போறது இல்ல, மொதல் 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்தை பிடிக்கிறது தான். மொதல் 5 இடத்துல நம்ம எந்த இடத்தை பிடிச்சாலும் ஒரே அமௌண்ட் தான் வரப்போகுது. சோ நம்ம எல்லாரும் மாதிரி யோசிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சு நீங்க டீம் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வின் பண்றதுக்கு 95% சான்ஸ் இருக்கு. இன்னும் கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.